நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபைவ் நல்ல ஆஃப்லைன் கேம்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த கேம்ஸ் நீ விளாண்டீங்கன்னா விளாண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த டாப் டாப்னு சொல்ல முடியாது. ஃபைவ் கேம்ஸ் நாங்கள் அதிகமாக விளாடுற கேம்ஸ். ஓகேவா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இல்லை நம்ம லாஸ்ட்லேருந்து போகலாம். ஃபிஃப்த்து கேம் வந்து ஜிலேபி. என்னடா ஜிலேபி எல்லாத்துக்குமே தெரியுமே, நிறைய பேர் சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்காதீங்க. எல்லாத்துக்கும் தெரியும் தெரியல. தமிழ்நாட்டிலோட இந்தியாவில் ஒரு 10% மெம்பர்ஸுக்கு கூட ஜிலேபி கேம் தெரியாது. அதனால தான் நாங்கள் வந்து இதில் ஒரு லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டோம். ஜிலேபி கேம் விளையாட சூப்பராக இருக்கும், நல்லா அடிக்டிவ் கேமு. விளையாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களால் நிறுத்தவே முடியாது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு வேணால் ரெஞ்ச் பண்ணுவீங்க, எல்லாமே டிலீட்டே பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பரான கேமு. அந்த கேமை பற்றி ஒரு சின்ன வீடியோ கிளிப் பாட்டுங்கன்னா, ஓகே பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இல்லை நீங்கள் எப்படி ப்ளே ஸ்டோரில் ஜிலேபி அப்படின்னு நினச்சிங்கனாலே பெஸ்ட்டாகவே வரும். நீங்கள் அதெல்லாம் பண்ணி விளாட்லாம். நம்ம செகண்டாக அதாவது ஃபோர்த்தாக பார்க்க போகிற கேம் வந்து பிரெயின் அவுட். பிரெயின் டெஸ்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம், அதனால் பிரெயின் அவுட். பிரெயின் டெஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தான் பிரெயின் அவுட்டு. பிரெயின் டெஸ்ட்டில் பார்ட் டூலாம் வந்துச்சு. பிரெயின் அவுட்லேயும் கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, கூடி விரைவில் வரும். பிரெயின் அவுட்டுங்கிறதும் அந்த கேமும் ஒரு சூப்பரான கேம். அது விளாண்டிங்கன்னா உங்கள் மூளை சூப்பராக வேலை செய்யும். அவ்வளோ கிரிட்டிக்கலான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதை பற்றியும் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பாட்டு வாங்க. நம்ம பாட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கேம் போகலாம். அந்த கேம் வந்து கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது. கான்செப்ட் வந்து கேண்டி கிரஷோட கான்செப்ட், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த கேம் விளாட்றதுக்கு
கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் ஜாலியாக இருக்கும். அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்துருந்தேன். நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய கேம் வந்து பேப்பர் ஐபோ த்ரீ. அது என்ன பேப்பர் ஐபோ த்ரீ? அது வந்து பிளேஸ் ஆக்குப்பைய கேம் மாதிரி, பிளேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணுறது. த்ரீங்கிறதுனால த்ரீ டியில் கொடுத்துருக்காங்க. த்ரீனா கிளாஸ் போடணும்னு இல்லை, அதுவே த்ரீ டி ஷேப் வரும். அந்த பிளேஸ் அந்த ஷேப் வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணணும். கேம் சூப்பராக இருக்கும். அதில் வந்து நிறையா ஜோன்ஸு, நிறைய கேரக்டர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சூப்பராக இருக்கும். அதை பற்றிக்கான ஒரு சிசின வீடியோ பார்த்துருங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் வந்து பேப்பர் ஐஓ டூ. த்ரீ தாண்டா ஃபஸ்ட்டாக வந்திருக்கணும், அதான்ற சூப்பர் அப்டேட்டட் வெர்ஷன்ஸோட நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். த்ரீக்கிறதுக்கு வந்து த்ரீ டி மட்டும்தான், மற்றபடி வந்து ஒன் டூ மாதிரியே தான் இருக்கும். ஒன்னை வந்து நார்மலாக இருக்கும், நல்லா கிராஃபிக்ஸ்லாம் இருக்காது. டூ வந்து சூப்பராக இருக்கும். என்ன அதில் வந்து விளாண்டு ஜெயிக்க முடியாது. அதை பற்றிக்கான ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்ட் வந்துருங்க. ஓகே, வீடியோ கிளிப் பார்த்துருக்கீங்க, நல்லா இருந்திருக்கும். நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ சொன்ன அஞ்சு கேம்ஸுமே ஆஃப்லைன் கேம்ஸ் தான். ஜிலேபியில் வந்து வீடியோஸ் பார்த்து இந்த ஜிலேபிஸ் காயின்ஸ் மாதிரி ஜிலேபிஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் குறிப்புகள் அந்த இது வரும். அது வந்து வீடியோ பார்க்கணுன்னா அனிடைம் பண்ணணும். பிரெயின் டெஸ்ட்டும் அதே மாதிரி தான். இப்போ இந்த பேப்பர் ஐஓ த்ரீ டூ ரெண்டுக்குமே ஆஃப்லைன் கேம் தான் ஃபுல்லாக. நீங்கள் வேணும்னா வீடியோ நெட் ஆன் பண்ணிங்கனாலே அதில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரக்டர் வந்து ரொம்ப பெருசாக வரும். உள்ளே போகும்போதே நிறைய பிளேஸ் ஆக்குப்பை பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் போய் எப்பவும் போய் கொஞ்ச நேரம் ஆக்குப்பை பண்ணுறதோட அதிகமாகவே அவங்க பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் வீடியோ பார்த்தா ஒரே ஒரு டீம் தான் வரும். நீங்கள் அதுக்கு நார்மலாகவே விளாண்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். என்ன பிடிக்கலங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய நெக்ஸ்ட் அப்டேட்டில் அது கரெக்டாக வரும். ஓகே பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.